வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காமர்ஸ் கோர்சஸ் பத்தி தான் பார்க்க போறோம். காமர்ஸ்ல என்னென்ன வகையான கோர்சஸ் இருக்கு, என்ன டியூரேஷன், எத்தனை வருஷம் படிக்கணும், எங்கெங்க காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்குங்கிறத இதில் டீட்டெயில்டா ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நிர்வாகத்துறை, வங்கித்துறை, பங்கு வர்த்தகத்துறை, காப்பீட்டுத்துறை, நிர்வாக மேலாண்மை துறை, வெளிநாட்டு வர்த்தகம் போன்றவை தற்போது உலக அளவில் வானளாவிய வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இன்றைய சூழ்நிலையில் அனைத்து துறைகளிலுமே வணிகவியலின் பயன்பாடு அளப்பரிய வாய்ப்பை அள்ளித்தரும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே வணிகவியலை வந்து பட்டப்படிப்பாகவும் தொழிற்கல்வியாகவும் படிக்கலாம். 12 வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் கீழ்கண்ட வேலை வாய்ப்பிற்கு உகந்த படிப்புகளை பயிலலாம். அதனை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஃபுல்லாக இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிப்ளமா கோர்சஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமா இன் ஃபினான்ஸ் பட்ஜெட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 1 இயர் கோர்ஸ் வந்து, டிப்ளமா இன் அக்கௌண்டன்சி வந்து 1 இயர் கோர்ஸ். அது இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதனுடைய வெப்சைட் அட்ரஸ் வந்து www.ignoe.ac.in. அடுத்தது டிப்ளமா இன் டாக்ஸேஷன் 5 மந்த் கோர்ஸ். அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ஸ் நியூடெல்லியில் இருக்குது. என்னுடைய வெப்சைட் வந்து tipa.in. அடுத்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் அக்கௌண்டன்சி அண்ட் பேக்கேஜ் இது டேலி ப்ரைவேட் இன்ஸ்டியூட். இது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அக்கௌண்டன்சி அண்ட் கம்பெனி செக்ரட்டரிஷிப், அப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், அப்புறம் வந்து ப்ரீவியஸ்லி ICWன்னு சொல்லுவாங்க. பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் டிகிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் பிபிஏ பிசிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இது மூணு இருக்குது டிகிரி கோர்சஸில். இல்லை சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதனுடைய படிப்பின் விவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேர் வந்து சிஏன்னு சொல்லுவாங்க. ஃபுல் ஃபார்ம் வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அடிப்படை கல்வி தகுதி வந்து 12 வகுப்பு வந்து நுண்கலை பிரிவுகளில் தவிர்த்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எதிர்கொள்ள வேண்டிய தேர்வு நிலைகள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, சிபிடி காமன் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஐபிசிசி இன்டிகிரேட்டட் ப்ரொஃபஷனல் காம்பட்டன்ஸ் கோர்ஸ் குரூப் 1, குரூப் 2, ஒர்க் ஆசியா ஆர்டிகல் கிளர்க் அண்டரியா CA 3S, அப்புறம் வந்து ஃபைனல் கோர்ஸ். இல்லை கல்வி நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சதர்ன் இந்தியா ரீஜினல் கவுன்சில் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா சென்னைன்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய கிளைகள் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோவை, ஈரோடு, கும்பகோணம், மதுரை, சேலம், திருச்சி, திருப்பூர், தூத்துக்குடி, வேலூர், சிவகாசி, திருநெல்வேலி. இதனுடைய இணையதள முகவரி என்னென்னு பார்த்தீங்கன்னா sircofficai.org. கல்வியின் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஃபைனான்சியல் அனாலிஸ்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட், ஸ்டாக் புரோக்கிங், நிதி மேலாண்மை நிறுவனங்கள் போன்றவற்றில் வேலைவாய்ப்புகளை நாம் பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் சிஎம்ஏன்னு சொல்லுவாங்க, அந்த படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கும் வந்து 12 வகுப்பு தான் எலிஜிபிள். இந்த இதனுடைய ஸ்டேஜ் ஆஃப் கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சிபிடி, அது 4 பேப்பர்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து ஐபிசிசி, அது வந்து 6 பேப்பர்ஸ். ஃபைனல் கோர்ஸ் வந்து 8 பேப்பர்ஸ். இதுமாதிரி கல்வி நிலையம் வந்து சதர்ன் அதே தான், அது சென்னையில் இருக்கிற சதர்ன் இந்தியா ரீஜனல் கவுன்சில் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இதனுடைய கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, கோவை, ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், திருநெல்வேலி நெய்வேலி. இணையதள முகவரி வந்து icmai.in. கல்வியின் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளில் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்டன்ட், ஃபைனான்சியல் அனாலிஸ்ட், டேக்ஸ் கன்சல்டன்ட், ஸ்டாக் புரோக்கிங், நிதி மேலாண்மை நிறுவனங்கள் ஆகியவற்றில் வந்து வேலை வாய்ப்புகளை பெற முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்பெனி செக்ரட்டரிஷிப் ACS சொல்லுவாங்க. அடிப்படை கல்வி தகுதி இதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 12 வகுப்பு படிச்சிருக்கணும். இதனுடைய ஸ்டேஜ் ஆஃப் கோர்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராம், செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரோக்ராம், தேர்ட் வந்து ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங். இதனுடைய கல்வி நிலையம் வந்து தி இன்ஸ்டியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா, சதர்ன் இந்தியா ரீஜனல் ஆஃபீஸ், சென்னை. இதனுடைய கிளைகள் வந்து கோவை, சேலம், மதுரை, திருச்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இணையதள முகவரி வந்து இதுக்கு www.icsi.edu. இதனுடைய கல்வியின் பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசு மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் ஆகியவற்றில் வேலைவாய்ப்புகள் பெற முடியும், கம்பெனி செக்ரட்டரி போன்ற பணிகளை பெறலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வணிகங்கள் பட்டப்படிப்புகள் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.